சர்வமத குழு செயலாளர். சிறப்பாக சமகாலத்திலே வடக்கு தெற்கு இணைவதற்கு தடையாயிருக்கிற பல சம்பவங்களை உங்களோடு பகிர நான் ஆசைப்படுகிறோம். வடக்கை பொறுத்தவரையிலே மீனவர்களுடைய பிரச்சனை, தமிழ் விவசாயிகளுடைய காணி பிரச்சனை, அதே போல தென்பகுதிக்கு வருகின்ற போது மலைய மக்களுடைய காணி பிரச்சனை என்று சொல்லி தமிழர்கள் இலங்கையில் எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய பிரச்சனைகள் பொதுவாக இருக்கிறது. எனவே அவர்கள் சமூக நிலையிலே இரண்டாம் நிலை பிரஜைகளாக தள்ளப்படுவதற்கு இவைகள் மூல காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கல்வி, அவருடைய பொருளாதாரம், சமூக வாழ்வியல் நிலைகள், அதாவது பின்தள்ளப்படுகிறது, பின்னோக்கி கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கு அரச பயங்கரவாதமும் மூல காரணமாக இருக்கிறது. இதை நாங்கள் கடந்த காலங்களிலே பல முறை நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம். அவர்கள் எவ்வாறு பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள், எனவே அது வடக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம். எனவே இன்று தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் பொதுவான பிரச்சனையாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். மொழி பிரச்சனை மிகவும் உச்ச நிலையில் இருக்கிறது. மொழி பிரயோகம், அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் அது நீதித்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், அல்லது அரசாங்க நிர்வாகத்துறையாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் ஒரு நிர்வாகத்திலே வருகின்ற கடிதங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தமிழ் மொழியிலே அதை கொடுக்க வேண்டிய நிலை இருக்கின்ற போதிலும் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாத சாதாரண மக்கள் படுகின்ற துன்பங்களை பார்க்கலாம். சிறப்பாக நாங்கள் பார்க்க வேண்டும், மலைய பிரதேசங்களை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது பிரதேச செயலர்கள் மிகவும் தொலைவில் இருக்கின்றனர். உதாரணமாக நாங்கள் எடுக்கின்ற போது இனியத்தினை பிரதேசத்தில் இருக்கின்ற அபகமு பிரதேச செயலகத்துக்கு மஸ்கெலியா கோந்திரம் தூர பிரதேசங்களிலிருந்து கூட மக்கள் வர வேண்டும். எனவே அவருடைய தனிப்பட்ட தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு முக்கியமாக பிறப்பு சான்றிதழ், மரண சான்றிதழ், திருமண சான்றிதழ் போன்றவற்றை பெற்றுக்கொள்வதிலே அது மிகவும் இடர்பாடுகள் இருப்பதை நாங்கள் அறிவோம். இதே போல நாங்கள் வன்னி மாவட்டத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், வன்னி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1962 ஆண்டிலிருந்து மக்கள் குடியேறி இருக்கின்ற போதிலும் அவர்களுக்கு இன்று வரை உறுதி வழங்கப்படவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் வாழ்ந்துட்டு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உறுதி வழங்கப்படாத நிலையை பார்ப்போம். எனவே இலங்கையிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கி வருகின்ற அந்த பிரச்சனை பொதுவானதாக, தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனை பொதுவானதாக இருக்கிறது. எனவே அந்த பொதுவான பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது எங்களுடைய அனைவரின் கடமை என்று சொல்லி நாங்கள் கேட்டோம்.